நடிகர் அஜித் குமாரின் தந்தை உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் துக்கத்தை அனுசரிக்கவும் இறுதி சடங்குகளை தனிப்பட்ட முறையில் செய்யவும் ஒத்துழைப்பு நல்கும்படி அவரது குடும்பத்தினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் ஜானகிராமன் வழங்க கேட்கலாம். ஜானகிராமன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ் சினிமாவில் தனது நடிப்பாலும் வசனங்கள் பேசும் திறமையாலும் தனக்கென்று தனி இடம் பிடித்து முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் அஜித்குமார். நடிகர் அஜித்குமார் தற்போது AK-62 படம் வேலைகளில் தயாராகி வருகிறார். இந்நிலையில் நடிகர் அஜித்தின் தந்தை சுப்பிரமணியம் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் இன்று அதிகாலையில் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். சமீப காலமாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள அஜித்தின் தந்தை சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலையில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் தற்போது அவர் உடல் வைக்கப்பட்டு இன்று மதியம் பெசநகர் மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. நடிகர் அஜித்தின் தந்தை மறைவுக்கு திரை மற்றும் அரசியல் பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தியும் இரங்கல் தெரிவித்தும் வருகின்றனர். இந்த இரங்கல் தொடர்பாக நடிகர் அஜித்தின் குடும்பத்தார் கடிதம் ஒன்று வெளியிட்டுள்ளனர். அந்த கடிதத்தில் எங்கள் தந்தையார் அவர்கள் பல நாட்களாக உடல் நலமின்றி படுக்கையில் இருந்து வந்தார். இன்று அதிகாலையில் என் தந்தையார் தூக்கத்தில் உயிர் நீத்தார். கடந்த 4 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த எங்கள் தந்தையை அன்போடும் அக்கறையோடும் கவனித்து வந்ததும் எங்கள் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் சிகிச்சை அளித்த அனைத்து மருத்துவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும் இந்த துயர நேரத்தில் பலர் எங்களது தந்தையாரின் இறப்பு செய்தியை பற்றி விசாரிக்கவும் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் தொடர்ந்து எங்களை விசாரித்து வருகின்றனர். தற்பொழுதுள்ள சூழலில் உங்கள் அழைப்பை மேற்கொள்ளவோ அல்லது பதில் சொல்லவோ முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தந்தையாரின் இறுதி சடங்குகள் ஒரு குடும்ப நிகழ்வாகவே நாங்கள் இருக்க கருதுகிறோம். எனவே இந்த இறப்பு தகவலை அனைவரும் அறிந்து எங்கள் துயரத்தையும் இழப்பையும் புரிந்து கொண்டு குடும்பத்தினர் துக்கத்தை அனுசரிக்கவும் இறுதி சடங்குகளை தனிப்பட்ட முறையில் செய்யவும் ஒத்துழைக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் என்றும் அவரது குடும்பத்தார் தற்போது கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த நடிகர் அஜித்தின் தந்தை மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் தமிழக முதல்வரான MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து ட்விட்டர் பதிவில் வெளியிட்டுள்ளார். அதில் முதல்வர் கூறுகையில், நடிகர் திரு அஜித்குமார் அவர்களின் தந்தை திரு சுப்பிரமணியம் அவர்கள் உடல் நலக்குறைவால் மறைந்த செய்தி கேட்டு வருந்தினேன். தந்தையின் பிரிவால் வாடும் திரு அஜித்குமார் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது பல அரசியல் பிரபலங்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் நடிகர் அஜித்குமாரின் தந்தை மறைவுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினும் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சியை நாம் தற்போது காண முடிகிறது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் பிரபலங்கள் தங்களது ட்விட்டர் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி நடிகர் அஜித்தின் தந்தை மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி ஜானகிராமன்.